வணக்கம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செய்வது எப்படி? அதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் சிறிதளவு, கடுகு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு, வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கத்திரிக்காய் 5, முருங்கைக்காய் 2, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் எல்லாம் காமிச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2-3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் சூடானாலும் கருவேப்பிலை போட்டு பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் எடுத்து வச்சதை மொத்தமாக அதில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் வறுந்துருச்சு, அதெல்லாமே வறுத்தாச்சு. இப்போ அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி வந்திருக்கு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போதும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்க, ஆயிலில் நல்லா தக்காளி வெந்திருக்கு, மஷி ஆயிடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காயும் வெங்காய தக்காளி வதங்கின வெங்காய தக்காளியோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் தான் எடுத்ததால் 2 தடவை போட்டிருக்கேன். ஸோ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவே காரம் போதுமானதாக இருக்கும்.
மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது நல்லா எல்லாத்தையுமே mix ஆகற மாதிரி ஃபுல்லா கலரி விட்டுட்டு இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காய்கறியில விட தண்ணி கொஞ்சம் அதிகமாவோ இல்ல அதோட ஈக்குவலாவோ தான் தண்ணி ஊத்துணும் அப்பதான் நல்லா வேகும் காய்கறிங்க தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சி தண்ணி சுண்டி அது தண்ணி ஃபுல்லா வத்தி வந்துரணும் அப்புறமா தான் காய் நல்லா வெந்து மசாலாவும் நல்லா வெந்து அதோட mix ஆகி நல்லா அழகான சாப்பிடுற பதத்துக்கு வந்துரும் பாருங்க தண்ணி நல்லா வத்தி இருக்கு காயும் நல்லா வெந்திருக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சைடு டிஷ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்ஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நல்லா எதுக்காக வறுத்துக்கறோம்னா அந்த ஆயில் அதுல இருக்குறது தனியா செப்பரேட் ஆகி வரும் இப்போ அதுல தண்ணி பதம் இருக்கு தண்ணி பதம் நல்லா கம்மியாகி ஆயில் செப்பரேட் ஆகும் இப்போ கரெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு வணக்கம் फ्रेंड्स थैंक यू